அமெரிக்காவில் இந்திய மதிப்பில் சுமார் 2000 கோடி ரூபாய் அளவுக்கு கையொட்டு மற்றும் மோசடியில் ஈடுபட்டதாக தொழிலதிபர் கௌதம் அதானி மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. நியூயார்க்கில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கில் கௌதம் அதானி பங்கு பத்திர ஊழல் செய்ததாகவும் பங்குச்சந்தையில் சதி செய்து மோசடி செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில் மாபெரும் சூரிய மின்சக்தி ஆலையை அமைப்பதற்காக அமெரிக்க பங்குச்சந்தையில் மோசடி செய்தார் என தாக்கலான குற்றச்சாட்டில் இந்தியாவின் நம்பவன் கோடீஸ்வரர் கௌதம் அதானி, அவரது உறவினரான சாகர் அதானி உள்ளிட்டோர் மீது அமெரிக்க நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. அமெரிக்க நீதித்துறையும் பங்குச்சந்தை ஆணையமும் கூறும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றவை என அதானி நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பாக அதானி குழுமம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தங்கள் மீது அமெரிக்கா வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என தெரிவித்திருக்கிறது. அதானி மீது அமெரிக்க பங்கு பத்திரம் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் கிரிமினல் வழக்கு தொடர்ந்துள்ளதை அடுத்து இந்திய பங்குச்சந்தையில் அதானி குழும பங்குகள் தலைக்குப்புற கவிழ்ந்தன. அதானி குழுமத்திற்கு சொந்தமான அனைத்து 12 நிறுவனங்களின் பங்குகளும் அதிகபட்சம் 20% வரை வீழ்ச்சியடைந்தன. அதானி குழுமத்தின் 7 நிறுவன பங்குகளில் எல்ஐசி முதலீடு செய்திருக்கக்கூடிய நிலையில் ஒரே நாளில் எல்ஐசிக்கு 12,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதேபோல அதானி குழுமத்துக்கு கடன் அளித்த ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், IDFC உள்ளிட்ட வங்கிகள் பங்கு விலையும் கடும் சரிவை சந்தித்திருக்கின்றன. கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி மற்றும் கையூட்டு வழக்கில் கிரிமினல் வழக்கு பதியப்பட்டுள்ள தொழிலதிபர் கௌதம் அதானியை இன்றே கைது செய்ய வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்த அவர், மோடியின் தயவு இருப்பதால் கௌதம் அதானி இந்த அளவுக்கு மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். கௌதம் அதானி மீதான லஞ்ச புகார் வழக்கில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவை என காங்கிரஸ் வலியுறுத்தியிருக்கிறது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், இந்திய பொருளாதாரத்தில் அதானி நிறுவனத்துக்கு ஏகபோக சலுகைகள் அதிகரிப்பதால் பணவீக்கத்தை ஏற்படுத்திவிடும் என அச்சம் இருப்பதாக சாடினார். கடந்த 2002 முதல் மோடியின் இமேஜை குலைக்க ராகுல்காந்தியும் அவரது தாயார் சோனியாவும் முயற்சித்து வருவதாக பாஜக தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மோசடி வழக்கில் சிக்கிய தொழிலதிபர் கௌதம் அதானியை மோடி காப்பாற்றுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கூறியதற்கு பாஜக இவ்வாறு பதிலை அளித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கௌதம் அதானி இடையிலான ரகசிய சந்திப்பு குறித்து தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதானி குழுமத்தால் லஞ்சம் வழங்கப்பட்டு நிறுவனங்களின் பட்டியலில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இதுகுறித்து விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். அதானி குழுமத்திற்கும் தமிழக அரசுக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளில் எந்தவிதமான ஒப்பந்தங்களும் செய்யப்படவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூர் காமராஜ் தினசரி காய்கறி மார்க்கெட்டின் புதிய கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அவர் அதானி மீதான வழக்கு பதிவு குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். பிரதமர் மோடிக்கு கயானா நாட்டின் உயரிய தேசிய விருதான த ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. கயானா அதிபர் முகமது இர்பான் பிரதமர் மோடிக்கு இந்த விருதை வழங்கி கௌரவித்தார். இதன் மூலம் கயானாவின் உயரிய தேசிய விருதை பெறும் 4வது வெளிநாட்டு தலைவர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார். மிக உயரிய தேசிய விருதினை வழங்கியதற்காக கயானா அரசுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இந்த விருது 140 கோடி இந்திய மக்களுக்கு கிடைத்த பெருமை என தெரிவித்துள்ளார். கனடாவில் சீக்கிய பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜாரை கொலை செய்யும் திட்டம் குறித்து பிரதமர் மோடிக்கு தெரியும் என அங்குள்ள அதிகாரி கூறியதாக வெளியான செய்தியை வெளியுறவு அமைச்சகம் மறுத்திருக்கிறது. மேலும் அந்த செய்தி கேலிக்குரிய ஒன்றாக உள்ளது என கண்டனம் தெரிவித்திருக்கிறது. சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண இந்தியா விரும்புவதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். லாவோஸில் நடைபெற்ற 11வது ஆசியான் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை மேம்படுத்துவதற்கு இந்தியா துணை நிற்கும் என்றார். டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு பங்களாவை புனரமைத்ததில் முறைகேடு செய்ததாக குற்றஞ்சாட்டி பாஜகவினர் அவருடைய இல்லம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அரசு பங்களாவில் அவர் தங்கியிருந்த போது அதனை புனரமைப்பதற்காக ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கப்பட்டதாகவும் இதற்கு உரிய கணக்கு வழங்கப்படவில்லை எனவும் பாஜக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ள நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் சனிக்கிழமை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அடுத்த 2 நாட்களில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் இது தமிழ்நாடு இலங்கை கடற்கரைகளை நோக்கி நகரக்கூடும் எனவும் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் பெரிதும் பாதிப்பை சந்தித்துள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அதேபோல நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல் சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னையின் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகள், தெருக்கள் மட்டுமின்றி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்லும் பாதை மற்றும் கோவில் வளாகத்திலும் மழைநீர் தேங்கியது. இதனால் முருகனை தரிசிக்க கோவிலுக்கு செல்ல முடியாமல் பக்தர்கள் சிரமப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் பாம்பன் பகுதியில் உள்ள முளைக்காடு, கலைஞர் மற்றும் ஓம்சக்தி நகரில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதுவரை அதிகாரிகள் யாரும் வந்து எட்டிக்கூட பார்க்கவில்லை என குற்றஞ்சாட்டும் அந்த பகுதி மக்கள் தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் 22ஆம் தேதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 25ஆம் தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அது தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என கூறப்படுகிறது. கள்ளசாராய மரண வழக்கில் சிபிஐ விசாரணையை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்லக்கூடாது என மனசாட்சியில்லாமல் இபிஎஸ் அறிக்கை வெளியிடுவதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சாடியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் கண்டெய்னரில் 570 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட சம்பவத்தில் சிபிஐ விசாரணை எந்த நிலையில் உள்ளது என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வேலூரில் 13 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தல் செய்யப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 13 வயது சிறுமிக்கு கூட பாதுகாப்பு வழங்காத இந்த அரசு இனியும் பதவியில் நீடிக்க எந்த தகுதியும் இல்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தாவேக்கவுடனான கூட்டணியில் வீசிக்க செய்ய வாய்ப்புள்ளதா என்ற செய்தியாளரின் கேள்விக்கு பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பதிலளித்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆட்சி அதிகாரம் என்பது மக்கள் அளிக்கும் தீர்ப்பு என்றார். தலைநகர் டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பே 11 பேர் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை ஆளுங்கட்சியான ஆம் ஆத்மி வெளியிட்டிருக்கிறது. கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முதற்கட்ட வேட்பாளர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலன்று சுமார் 10 டன் எடையுள்ள வெள்ளிக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. துலே மாவட்டத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த லாரியை மடக்கி ஆய்வு செய்த போது 10,000 கிலோ எடையுள்ள வெள்ளிக்கட்டிகள் சிக்கின. முதற்கட்ட விசாரணையில் இவை தனியார் வங்கிக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது. மிசோரம் மாநிலத்தில் சுமார் 86 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சம்பாய் மாவட்டத்தில் மாநில காவல்துறை மற்றும் அசாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவினர் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் 2 வெவ்வேறு இடங்களில் 86 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலைக்கு சென்றுவிட்ட நிலையில் நகரமே புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய தரவுகளின்படி டெல்லியில் காற்றின் தரம் சராசரியாக 379 என்ற மிகவும் மோசமான நிலையில் உள்ளது.
ஜார்க்கண்ட் மாநிலம் பாட்னா அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். பாட்னா நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து கோர்கர் பகுதியில் வளைவில் திரும்பிய போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் மாவட்டத்தில் லாரியும் டபுள் டக்கர் பேருந்தும் மோதிக்கொண்ட கோர விபத்தில் 5 பேர் பலியாகினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 4 நாட்களில் மட்டும் 1680 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 57160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 35 ரூபாய் அதிகரித்து 7145 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொலை கொள்ளை அதிகரித்து வருவதாக குற்றஞ்சாட்டிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தமிழகத்தில் விரைவில் அதற்கான மாற்றம் வரும் என தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூரில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட அதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் அரிவாளால் கொடூரமாக தாக்கப்பட்டதை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் நீதிமன்ற நுழைவாயிலில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துவதோடு நீதிமன்ற வளாகங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல்களை தடுக்கும் வகையில் மாவட்ட நீதிமன்றங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துவது உள்ளிட்டவைகள் தொடர்பாக உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபியுடன் ஆலோசனை நடத்தி அதன் பரிந்துரைகளை அளிக்க தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவாகரத்து வழக்கில் சென்னை முதன்மை குடும்ப நல நீதிமன்றத்தில் தனுஷ் ஐஸ்வர்யா ஜோடி நேரில் ஆஜராகினர். அப்போது இணைந்து வாழ விருப்பமில்லை என்றும் பிரிந்து செல்வதில் உறுதியாக இருப்பதாகவும் இருவரும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து இந்த வழக்கில் வரும் 27 தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஏப்ரல் 2025 முதல் நவீன வசதிகளுடன் கூடிய 500 மின்சார தாழ்த்தள பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் குளிர்சாதன வசதியில்லாத 400 மின்சார பேருந்துகள், குளிர்சாதன வசதியுடன் கூடிய 100 மின்சார பேருந்துகள் என மொத்தமாக 500 மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். மோசமான வானிலை காரணமாக அமைச்சர் ஏவா வேலு தூத்துக்குடிக்கு சென்ற இண்டிகோ விமானம் மதுரையில் தரையிறக்கப்பட்டது. சென்னையிலிருந்து அமைச்சர் ஏவா வேலு உட்பட 77 பயணிகளுடன் தூத்துக்குடிக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானம் மோசமான வானிலை மற்றும் அதிக மேகமூட்டம் காரணமாக மதுரை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே புறநகர ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் செங்கல்பட்டு, திருமால்பூர், காஞ்சிபுரம், அரக்கோணம் செல்லும் மின்சார ரயில்கள் மற்றும் அங்கிருந்து சென்னை கடற்கரைக்கு வரும் ரயில்களின் நேரத்திலும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மாற்றப்பட்ட நேர அட்டவணை வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வரும். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 15 தேதி தொடங்கி மார்ச் 18 தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை www.cbse.gov.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் மருத்துவ படிப்புக்கான சிறப்பு கலந்தாய்வு வருகிற 25 தேதி முதல் நடைபெறும் என மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள மருத்துவ கல்லூரிகளின் காலி இடங்கள் நிரப்பப்பட்டு கலந்தாய்வு நிறைவடைந்திருக்கின்றன. இதனிடையே விடுபட்ட 135 காலி இடங்களுக்கான சிறப்பு கலந்தாய்வு வரும் 25 தேதி முதல் நடைபெற உள்ளது. முதுநிலை மருத்துவ மாணவர்களின் கட்டாய ஒப்பந்த பணிக்காலத்தை 2 ஆண்டுகளிலிருந்து 1 ஆண்டாக குறைத்ததற்கு மருத்துவ மாணவர்கள் சங்கம் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அரசு மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என நம்புவதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவுட்சோர்சிங் மூலமாக பேராசிரியர்களை நியமிக்க பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே தற்காலிக ஊழியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் கூடுதலாக ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு ஆட்களை எடுப்பது தொடர்பாக பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது.
தஞ்சையில் அரசு பள்ளிக்குள் வெட்டி கொலை செய்யப்பட்ட ஆசிரியை ரமணியின் குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. ரமணியின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்ததோடு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி பட்டுக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ரமணியின் குடும்பத்திடம் 5 லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது. குமரி மாவட்டத்தில் திருவள்ளூர் சிலை முதல் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் வரை கண்ணாடி பாலம் அமைக்கும் பணி டிசம்பர் மாதத்துக்குள் நிறைவடையும் என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்திருக்கிறார். குமரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நவீன தொழில்நுட்பத்தில் கண்ணாடி பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார். சத்தீஸ்கரில் பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை சொற்பொழிவு நடத்த வக்ஃப் வாரியத்திடம் அனுமதி பெற வேண்டும் என உத்தரவிட்டிருப்பது அடிப்படை உரிமையை பறிக்கும் செயல் என மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். எப்படி தொழுகை நடத்த வேண்டும் என முடிவு செய்யும் அதிகாரம் வாரியத்திற்கு இல்லாததால் இந்த முடிவை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஒன்றன் பின் ஒன்றாக விலகி வரும் நிலையில் அக்கட்சியின் மாவட்ட மாணவர் பாசறை செயலராக இருந்த சந்திரவும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகினார். மாவட்ட பொறுப்பாளருக்கு கட்சித் தலைமை மரியாதை கொடுக்காததால் நாத்தாக்காவில் இருந்து விலகுவதாக சந்திரு அறிவித்துள்ளார். கோவில் நிலங்களை மீட்க விடாமல் தடுக்கும் அதிகாரம் மிக்கவர்களின் பட்டியலை தாக்கல் செய்யும் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. கரூர் வெண்ணைமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 540 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் அவற்றை மீட்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடலூர் மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டதை அடுத்து சிக்னல் கம்பத்திலிருந்த விளம்பர பதாதைகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. கடலூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஜவான் பவன் 4 முனை சந்திப்பில் சிக்னல் கம்பத்திலிருந்த விளம்பர பதாகை விழுந்ததில் ஒருவர் படுகாயமடைந்ததை அடுத்து மாநகராட்சி சாலைகளில் விளம்பர பதாதைகளை அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 2 யானைகள் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் பூச்சிக்கொல்லி மருந்து கடைகளுக்கு வனத்துறை நோட்டீஸ் வழங்கியுள்ளது. யானைகள் இருந்து கிடந்த பகுதிக்கு அருகே பூச்சிக்கொல்லி, யூரியா, குருணை மருந்து ஆகியவற்றின் காலி பைகள் கிடந்த நிலையில் இதனால் கூட யானைகள் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ள நீதிபதி டி கிருஷ்ணகுமாருக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழியனுப்பி நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது கிருஷ்ணகுமார் தனது திறமைகள் மூலம் அம்மாநிலத்தில் அமைதியை கொண்டுவர அரசுக்கு உதவ வேண்டும் என தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் கனமழை காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அம்மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக களக்காடு தலையணையில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்திருக்கின்றனர். தலையணையில் வெள்ளத்தின் அளவு அதிகரித்து காணப்படுவதால் அணையை பார்ப்பதற்கு மட்டும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் காரமடை பகுதியில் 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 3 பள்ளி கட்டடங்கள் 4 மாதங்களாகியும் பயன்பாட்டிற்கு வரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மழையினால் சுவர் பெயர்ந்த நிலையில் உள்ள பழைய பள்ளி கட்டடத்திலேயே மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். திருவள்ளூர் அருகே 6ஆம் வகுப்பு மாணவியிடம் சிலுமிஷம் செய்த தற்காலிக ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோரைக்குப்பம் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றிவிருந்த இளஞ்செழியன் அங்கு படிக்கும் மாணவி ஒருவரிடம் தவறாக நடந்து கொண்டதாக எழுந்த புகாரில் பொதுமக்கள் அவரை வகுப்பறைக்குள்ளேயே பூட்டி வைத்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சேலம் மாவட்டம் மலமூப்பம்பட்டி அருகே புதிய வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க லஞ்சம் கேட்ட மின்வாரிய ஊழியர்கள் இருவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். புதிய வீட்டிற்கு மின் இணைப்பு பெற மலமூப்பம்பட்டியில் மின்வாரிய அலுவலகத்தில் வணிக ஆய்வாளர் மணி என்பவரை அணுகிய போது 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக மணிவண்ணன் என்பவர் புகார் அளித்தார். மதுரை ஒத்தக்கடை அருகே காதலிக்க மறுத்த இளம்பெண்ணை தாக்கிய நபரின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கின்றன. தனியார் ஜெராக்ஸ் கடையில் பணிபுரிந்து வரும் இளம்பெண்ணை தொடர்ச்சியாக தொலைபேசி மூலமாக தொல்லை கொடுத்து வந்த சித்திக் ராஜா தனது நண்பருடன் இளம்பெண் பணிபுரியும் கடைக்கு சென்று கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். சென்னை அயனாவரத்தில் மனைவியின் தங்கையின் காதலனை பட்டாக்கத்தியால் வெட்டிய சரித்திர பதிவேடு குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர்.
புளியந்தோப்பைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரின் மனைவியின் தங்கையை மணி காதலித்து திருமணம் செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சந்தோஷ் அவரை பட்டாக்கத்தியால் வெட்டினார். நாமக்கல் மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களை சுகாதார அலுவலர் உரிமையில் தரக்குறைவாக பேசியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. நாமக்கல் மாநகராட்சியில் சுமார் 340 தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் நிலையில் தூய்மை பணியாளர்களை மாநகராட்சி சுகாதார அலுவலர் திருமூர்த்தி என்பவர் உரிமையில் தரக்குறைவாக பேசுவதாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சியில் சம்பளம் வழங்காததை கண்டித்து 150 மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த நகர்மன்ற தலைவர் சம்பளம் வழங்குவதாக உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். வரதட்சணை கொடுமை காரணமாக திருப்பத்தூர் அருகே திருமணமான 4 மாதங்களில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையடுத்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக மருமகன் விஜயன் மீது பெண்ணின் தந்தை திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் கைவண்டூர் அருகே எதிர்வீட்டு பெண்ணுடன் வாய் தகராறு காரணமாக ஏற்பட்ட பிரச்சினையில் தீக்குளித்த பெண் உயிரிழந்தார். கைவண்டூர் பகுதியைச் சேர்ந்த பொன்னி என்ற பெண் தனது வீட்டிற்கு எதிரே உள்ள சந்தியா என்ற பெண்ணுடன் ஏற்பட்ட வாய் தகராறில் கடந்த 9 உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தீக்குளித்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே வலி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக பயன்படுத்தியதாக 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். வெள்ளைப்பிள்ளையார் கோவில் பகுதியில் இளைஞர்கள் சிலர் வலி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக பயன்படுத்துவதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் திடீர் ரெய்ட் நடத்தினர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே காரில் புகையிலை பொருள் கடத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த ஹரிகிருஷ்ணன் என்பவரின் காரில் புகையிலை பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சாலை, குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்துக் கொடுக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். ராயர்பாளையம் கிராமத்தில் ஆதிதிராவிட சமூகத்தைச் சேர்ந்த 200 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அங்கு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்காததால் கழிவுநீர் சாலையில் குளம் போல தேங்கி நிற்பதாக குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது. தொடர் கனமழை காரணமாக தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியில் வாழைத்தார் கொள்முதல் விலை வீழ்ச்சியடைந்ததால் ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதனால் வாழைத்தார்களை பாதுகாத்து வைக்கும் குளிர்சாதன கிடங்குகளை ஏற்படுத்தித் தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோட்டில் லோடு வண்டியிலிருந்து மாடு ஒன்று சாலையில் தாவி குதிக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட KNK சாலையில் 4 மேற்பட்ட மாடுகளை ஏற்றிக்கொண்டு லோடு வண்டி ஒன்று சென்று கொண்டிருக்கிறது. அதில் ஒரு மாடு நிற்க இடமில்லாமல் சாலையில் தாவி குதித்ததால் சிறிது தூரம் இழுத்துச் செல்லப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே இந்திரா நகரில் உள்ள நூற்பாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஜிடிஎன் என்டர்பிரைசஸ் நூற்பாலையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் பஞ்சு வைக்கப்பட்டிருந்த கட்டிடம் கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனைத் தொடர்ந்து தொழிலாளர் அலறி ஓடி அடித்துக் கொண்டு ஓடினர். வேலூர் மாவட்டம் பாகாயத்தில் சொந்த மாமனார் வீட்டிலேயே கொள்ளையடித்த மருமகனை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ஓய்வு பெற்ற வட்டார வளர்ச்சி அலுவலரான சாலமன் வீட்டில் 57 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் அவரின் மருமகன் சாம் ஜபதுரை நகைகளை திருடியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. கேரளாவில் பைக் ஓட்டுவது போல் ரீல்ஸ் எடுத்த இளைஞர்கள் எதிர்பாராத விதமாக எதிரே வந்த ஆட்டோ மீது மோதிய விபத்தில் ஆட்டோ தலைக்கீழாக கவிழ்ந்தது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் படுகாயமடைந்தார். இதையடுத்து அச்சாலையில் பைக்கில் ரீல்ஸ் எடுத்தால் கையும் காலும் அடித்து உடைக்கப்படும் என ஆட்டோ ஓட்டுநர்களால் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் புதிதாக மஹிந்திரா தார் ஜீப் வாங்கிய மகிழ்ச்சியில் அதன் உரிமையாளர் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வரும் நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது.
கடுமையான மழைக்காலம் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் இழப்பு உள்ளிட்ட காரணங்களால் செப்டம்பருடன் முடிந்த காலாண்டில் நாட்டின் ஜிடிபி வளர்ச்சி 6.5% குறையக்கூடும் என இந்திய தர மதிப்பீட்டு நிறுவனமான ICRA தெரிவித்துள்ளது. அதேநேரம் இரண்டாம் பாதியில் பொருளாதார நடவடிக்கைகள் மேம்படும் என்பதால் ஜிடிபி வளர்ச்சி 7% அதிகரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்பட உள்ள எதிர்பார்க்கப்படும் தீவிர வர்த்தக போட்டியால் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என உலகின் முன்னணி முதலீட்டு வங்கி நிர்வாக அமைப்பான கோல்ட்மேன் ஸ்காட்ஸ் தெரிவித்திருக்கிறது. சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையால் இந்தியாவின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சியை தடுக்க முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூலம் 40% உள்ள ஏற்றுமதியை அதிகரிப்பது தொடர்பாக CII மாநாட்டில் விவாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு மாநாட்டில் MSME ஏற்றுமதியை அதிகரிப்பது, உள்ளூர் தொழில் வாய்ப்புகள், சீர்திருத்த நடவடிக்கைகள் உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அரசு தொலைத்தொடர்பு நிறுவனமான BSNL இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் புதிதாக 800,000 மொபைல் வாடிக்கையாளர்கள் இணைந்திருப்பதாக ட்ராய் எனப்படும் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதேநேரம் ஜியோ, ஏர்டெல், வோடபோன் ஆகிய தனியார் மொபைல் நிறுவனங்கள் தொடர்ந்து தங்களது வாடிக்கையாளர்களை இழந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருந்து மலேசியாவின் பினாங் நகருக்கு December 21 முதல் நேரடி விமான சேவையை துவங்குவதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. பினாங்கிற்கு அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா மற்றும் வர்த்தக நோக்கில் பலர் செல்வதால் அவர்களின் வசதிக்காக சென்னையிலிருந்து நேரடி விமான சேவையை துவக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60 ஆண்டில் முதல் முறையாக யுக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. போர் தொடங்கி கிட்டத்தட்ட 1,000 நாட்களை கடந்துவிட்ட நிலையில் ரஷ்யா முதல் முறையாக தொலைதூர ஏவுகணையை தாக்குதலுக்கு பயன்படுத்தியிருப்பது பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. ஐஸ்லாண்டின் ரெய்க் ஜெயின்ஸ் தீபகற்பத்தில் உள்ள எரிமலை ஓராண்டில் 7வது முறையாக வெடித்து சிதறியது. ரென்டாவிக் அருகே மீண்டும் மீண்டும் ஏற்படும் எரிமலை வெடிப்புகள் உட்கட்டமைப்பு மற்றும் உடைமைகளை சேதப்படுத்தியுள்ள நிலையில் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்க மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மகாராஷ்டிராவில் அம்மாநில முன்னாள் அமைச்சர் பாபா சதே கொலை வழக்கில் தொடர்புடைய பிரபல கேங்ஸ்டரின் சகோதரரான அன்மோல் பிஷ்னோய் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அன்மோல் கைது செய்யப்பட்டு அயோவா மாகாண சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. உலகிலேயே முதன்முறையாக 16 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் சட்டம் ஆஸ்திரேலியாவில் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான கட்டமைப்பை உருவாக்க தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு 1 ஆண்டு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் 2027 4,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய ஃபோர்ட் நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது. மின்சார கார்களின் விற்பனை சரிவை சந்தித்திருப்பதால் பணிநீக்க நடவடிக்கையை அந்த நிறுவனம் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கிரிக்கெட் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த பார்டர் கவாஸ்கர் கிரிக்கெட் தொடர் வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது. இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது. இவ்விரு அணிகளுக்கு இடையிலான முதல் போட்டி வெள்ளிக்கிழமை காலை 7:50 தொடங்குகிறது. பல தோல்விகளை சந்தித்தாலும் கிரிக்கெட்டின் அழகே ஜீரோவிலிருந்து தொடங்குவதுதான் என இந்திய அணியின் கேப்டன் பும்ரா தெரிவித்திருக்கிறார். பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான முதல் போட்டி முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், கிரிக்கெட் ஜாம்பவான் கபில் தேவ் போல வேகப்பந்து வீச்சாளரான தம்மால் இந்தியாவை நன்றாக வழிநடத்த முடியும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிற்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான தொடரில் விளையாட தாங்கள் சிறப்பான முறையில் தயாராக உள்ளதாக ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸ் தெரிவித்துள்ளார். பார்டர் கவாஸ்கர் கோப்பையை வெல்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் எனவும், இந்தியா பெரிய அணி என்றாலும் தாங்கள் நன்கு தயாராக இருக்கிறோம் என அவர் தெரிவித்தார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் முதலாவது போட்டியின் மூலம் இந்திய அணியின் சுடற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திர அஸ்வின் பிரம்மாண்ட சாதனையை படைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது வரும் போட்டியில் இன்னும் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றினால்
டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் 200 விக்கெட்டுகளை கைப்பற்றிய முதல் வீரர் என்ற சாதனையை அவர் படைப்பார். அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் 3 தங்கப்பதக்கங்களை வென்று நாடு திரும்பிய தமிழ்நாட்டு வீராங்கனை காசிமாவுக்கு விளையாட்டு மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் உதவி செய்ததால் தான் தம்மால் அமெரிக்கா செல்ல முடிந்தது என காசிமா நன்றி தெரிவித்தார். பிருத்திவிராஜ் நடிப்பில் வெளியான ஆடு ஜீவிதம் திரைப்படத்தின் பின்னணி இசைக்காக ஏஆர் ரஹ்மானுக்கு ஹாலிவுட்டின் உயரிய விருதான ஹிமா விருது வழங்கப்படுகிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நிய மொழி பிரிவில் ஆடு ஜீவிதம் திரைப்படத்துக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. 44வது பிறந்த நாளை கொண்டாடிய மனைவி ஷாலினுக்கு நடிகர் அஜித்குமார் காஸ்ட்லி கார் ஒன்றை பரிசாக கொடுத்துள்ளார். விலை உயர்ந்த லெக்சஸ் காரை தனது மனைவி ஷாலினிக்கு அஜித் வழங்கிய நிலையில் அதன் முன்பு ஷாலினி நிற்கும் புகைப்படம் இணையத்தில் பரவி வருகிறது. புஷ்பா 2 படத்தில் இடம்பெற்றுள்ள கிசை பாடலின் லிரிக் வீடியோ வரும் 24ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. இப்பாடலில் அல்லு அர்ஜுன் மற்றும் ஸ்ரீலீலா இணைந்து நடனமாகியிருக்கின்றனர். புஷ்பா முதல் படத்தில் இடம்பெற்றுள்ள ஊசொல்றியா பாடல் மிகப்பெரும் வரவேற்பை பெற்றதால் கிசை பாடல் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தின் என்ன இழுக்காதடி என்ற பாடலின் புரோமு வீடியோவை அப்படத்தின் நடிகர் ஜெயம் ரவி வெளியிட்டிருக்கிறார். மேலும் முழுமையான பாடல் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு வெளியாகும் என போஸ்டர் வெளியிட்டு படக்குழு தெரிவித்துள்ளது. சுதா குங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ள புதிய படத்தில் ஜெயம் ரவி வில்லனாகவும் அதர்வா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதில் சூர்யா நடிக்கியிருந்த நிலையில் சிவகார்த்திகேயன் தேர்வு செய்யப்பட்டு திரைப்படத்தின் முதற்கட்ட தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அமரன் திரைப்படத்தில் சாய் பல்லவியின் செல்போன் எண்ணாக காட்டப்பட்டிருப்பது தன்னுடையது என கூறிய பொறியியல் மாணவர் ஒருவர் 1,10,00,000 ரூபாய் கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அந்த எண் சாய் பல்லவி உடையது என நினைத்து தனக்கு தொடர்ந்து செல்போனில் தொல்லை கொடுப்பதாகவும் தன்னால் மற்ற வேலைகளை பார்க்க முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஜிவி பிரகாஷின் இசை நிகழ்ச்சியில் பாடகியும் அவருடைய முன்னாள் மனைவியுமான சைன்நவி பாடவுள்ளதாக கூறப்படுகிறது. டிசம்பர் 7ஆம் தேதி மலேசியாவில் நடைபெறும் இசை நிகழ்ச்சியில் ஜிவி பிரகாஷும் சைன்நவியும் இணைந்து பாடவுள்ள நிலையில் அது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கும் புதிய திரைப்படத்திற்கு தமன் இசையமைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. முதலில் அனிருத்துடன் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அவர் மறுத்துவிட்டதால் விஜயின் வாரிசு திரைப்படத்திற்கு இசையமைத்த தமன் தேர்வு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் திரைப்படம் குறித்த அப்டேட் அடுத்த மாதம் வெளியாக உள்ளது. ஜப்பானுக்கு சுற்றுலா சென்றுள்ள நடிகை த்ரிஷா அந்நாட்டின் மீதான தனது காதலை கவிதையாக வெளியிட்டிருக்கிறார். 30 வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஜப்பான் மீதான காதல் தற்போது அதைவிட பல மடங்கு அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் ஜப்பான் என்றாலே வைப் என பதிவிட்டிருக்கிறார். தெலுங்கு பேசுபவர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நடிகை கஸ்தூரி சிறையில் இருந்து வெளியே வந்தார். சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனக்காக குரல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சுவாமி தரிசனம் செய்தார். பழனியில் கட்சி கொடியேற்ற விழாவில் பங்கேற்க வருகை தந்த திருமாவளவன் பழனி மலைக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்ட பிறகு புலிப்பானை ஆசிரமத்துக்கு சென்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூரில் மனோன்மணி அம்பாள் சமேத பக்த ஜனீஸ்வரர் கோவில் குடமுழுக்க விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 21 ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் மண்டபம் பிரகாரம் ராஜகோபுரம் என அனைத்தும் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் 6 கால பூஜைகள் தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றன. தேய்பிறை பஞ்சமியையொட்டி சென்னை போரூர் மதனந்தபுரம் ஆனந்த விநாயகர் கோவிலில் உள்ள வராகியம்மனை திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக வராகியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது.
பிறகு பக்தர்கள் தங்கள் விழுந்தல் நிறைவேற வேண்டி தேங்காயில் விளக்கேற்றி வழிபட்டனர். விவோ நிறுவனம் இந்திய சந்தையில் தனது புதிய Y300 5G ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்துள்ளது. ஹைபிரிட் டுவெல் சிம் ஸ்லாட் கொண்டிருக்கும் இந்த போனில் ஆண்ட்ராய்ட் 14 சாய்ந்த பன்டச் ஓஎஸ் 14 வழங்கப்பட்டுள்ளது. மூன்று நிறங்களில் கிடைக்கும் இந்த செல்போனின் ஆரம்ப விலை 21,999 ரூபாய் ஆகும்.